thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. Okay, friends. இப்போ நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் நாலு வீடியோ போட்டுக்கிறேன். ஃபோட்டோஷாப் சர்ச்சில் அந்த நாலு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெஷ் டூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரெஷ் டூல், அப்புறம் ப்ரெஷ் டைப்பில் எஃபெக்ட் கொடுக்குற டூல், அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி டூல், இது மூணு பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மூணு எக்ஸிபிட்டி ஒர்க் ஆகுது, அதை யூசேஜ் எடுத்துங்க. அதே மாதிரி ப்ரெஷ் பண்ணுறது வச்சு ஒரு ஆப்ஜெக்டை 3D ஆப்ஜெக்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணி காட்டுறது, அதை பற்றி நான் உங்களுக்கு இது காட்ட போகிறேன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு தெரியாதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இப்போ நான் இந்த ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்துருங்க. சரி சார், இப்போ உங்கள் ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் அவங்க சொல்லித்தர போகிற டூல் என் டூல் தான். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ் டூல்லேருந்து பார்க்கலாம். ப்ரெஷ் டூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது முன்னாடி ஒரு சர்க்கிள் போடுறேன். உங்களுக்கு 3D ஆப்ஜெக்ட் எப்படி மாற்றுறதுன்றதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். போட்டு ஃபில்லிங் ஸ்டோக்கில் போய்ட்டு அதில் ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. சரி, ஃபில்லேஸ்க்கு ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா செலெக்ஷன் அப்படியே இருக்கு, செலெக்ஷன் எடுக்குவாங்க. இப்போ ப்ரெஷ் இதுகளை போயிருக்காங்க. பிளாக் கலர் நான் ஆல்ரெடி பிளாக் கலர் தான் வச்சுக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷ் இதில் போய்ட்டு சைஸ் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஆர்ட்லஸ் கம்மி பண்ணிடுங்க. முன் ஃபுல்லாக இது வந்து இப்போ டைப் ஆஃப் ப்ரெஷஸ் இருக்குதுல. இப்போ இது போகலாம். இப்போ இது ஜூம் பண்ணிட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேவோட தான் போச்சு. அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் போட்டு ரெண்டு லேயர் இப்போ அப்படியே ஒரு லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணிட்டு அப்புறமா ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா எரேசர் டூல் எடுத்து ஷார்ப்னஸ் வச்சுட்டு கொஞ்சம் கொடுங்க. இப்போ உங்களுக்கு அது ஷார்ப்பாக எரேஸ் ஆகிற மாதிரி தெரியும். அது ஏன்னா நீங்கள் வந்து ஸ்மூத்தில் ரொம்ப இது பண்ணிருக்கீங்க. நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு கரெக்டாக போடுறேன். அது எனக்கு தப்பாயிடுச்சு. ஒரு லேயர் ஒயிட் போகிறீங்க கலர் சூஸ் பண்ணிட்டு கலர் இப்போ ஒயிட் கலர் வச்சுட்டு ஒரு பிக்சல் இப்போ உங்களுக்கு கலர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் இந்த செலக்ஷன் எதுக்கு எடுக்க வேணாம்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா இதில் போயிட்டு நார்மல் வச்சுட்டு ஒட்டாசிட்டி கம் பண்ணுவாங்க. சரி, ஒட்டாசிட்டி கம் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. டைரக்ஷன் பிளர்னு இருக்கிறதுல அதை கிளிக் பண்ணுங்கள். பிளர்ற இதை பற்றி நான் உங்களுக்கு அஃபெக்ட்லாம் கூட சொல்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இது தேவையான அளவுக்கு அஃபெக்ட் டிக்ரீஸ் பண்ணிடுங்க. இது வந்து எந்த டைரக்ஷனில் போகணும்னு கேட்கும், அந்த டைரக்ஷன் வச்சுக்கோங்க.
பிளரிங் டைரக்ஷனிஸ்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முன்னாடி பார்த்ததுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஆட்டம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் செலக்ஷன் எடுத்துடுறேன். இப்ப உங்களுக்கு தெரியாது வந்து வந்து நார்மலா நான் போட்டது. இப்போ இந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டு இதை மட்டும் ஆன் பண்ணல, இந்த நீங்க போட்டு விட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாக்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து நல்லா எரேஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நல்ல லுக் கிடைக்கும். இந்த மாதிரி 3D ஆப்ஜெக்ட்ஸாக அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கழுவுக்கிறீங்களா? அப்புறம் இந்த பெயிண்டிங்கில் இப்போ உங்களுக்கு தேவையான அக்யூரேட்டான கலராக வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த கலரே கிளிக் கொடுத்துட்டு இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா யூட் சேச்சுரேஷன் அந்த ரேட்டை வச்சு இந்த RGB கலர்னு இதுதான் மூணு பிரைமரி கலர். ஒயிட்டில் வந்து அதிகபட்சமான இது கலரு, இது வந்து ப்ளூ. இப்போ மூணு கலரும் அதிகமாக சேர்த்தீங்கன்னா பிளாக் வந்துடும். மூணு கலரும் ஜீரோ வச்சிங்கன்னா பிளாக் வரும். மூணு கலரும் அதிகமாக வச்சிங்கன்னா ஒயிட் வந்துடும். இப்போ இதோட ஆப்போசிட் கலர்ல வந்து ஒயிட்ல இருந்தோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டுக்கு ஆப்போசிட் சயான், க்ரீனுக்கு ஆப்போசிட் மெஜெண்டா, ப்ளூக்கு ஆப்போசிட் எல்லோ. அதுதான் CMYK கலெக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ் சேச்சுரேஷன் பிரைட்னஸ், இது வந்து பிரைட்னஸ் சஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து சேச்சுரேஷன் பிரைட், அதாவது ஒயிட் லெவல் எவ்வளோ இருக்கும்னு பார்க்குறது. யூ கலர், கலரை குடிக்கிறது வந்து யூ சொல்லுவாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இப்போ இதில் டிக் பண்ணி இப்போ இதில் ஒரு கலர் எடுத்து அதை இங்கே பார்த்தீங்கன்னா யூ லெவலாக வந்து ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இல்லை வெள்ளை ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன், சரி ஒரு சர்க்கிளை போட்டு இப்போ அதில் வேறு ஒரு கலரை ஃபில் பண்ணுறேன். இப்போ இதில் போயிட்டு கலரில் போயிட்டு சும்மா ஒரு கலர் எடுத்துக்கிறேன், ரெட் கலர் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு செலக்ட் பிக்சல், இப்போ இது பெற்றது இந்த லேயரில் இருந்ததுனால இதை நான் எரேஸ் பண்ண, இதை அப்படியே இருக்கட்டும், இல்லை எரேஸ் பண்ணுறதுலாம் பண்ணுறது நான் எரேஸ் பண்ணிடுறேன். மேலே சுற்றிக்கிறேன். மேலே சுற்றதுக்கப்புறமா இப்போ இந்த லேயர் போயிட்டு இப்போ இதே கலர் இதில் போட்டு இப்போ இந்த கலர் இதில் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலர் இதில் அப்ளை ஆயிடுச்சு. அப்ளை ஆன கலரை இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நார்மல் கலர். அந்த மாதிரி நீங்கள் இது வந்து காட் பண்ணி போடுறது, இது வந்து ஃபில்டர் விட்டு போடுறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஸ்லீம் போயிட்டு ஃபில்டர் ஸ்டோர்லேயும் கலர் கிளிக் கொடுத்துட்டு இதோட யூஸ் சேச்சுரேஷன் ரேட் எவ்வளோன்னு காட்டும். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஆப்ஜெக்டில் இருக்கிற கலர் இது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். யூஸ் சேச்சுரேஷன் ரேட், RGB ரேட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கலர் மாறும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை இப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், கலர் அப்படி டார்க்காக மாறும் பாருங்க. இப்போ நான் அதை வந்து இந்த சைட் கொண்டு போனால் லைட் ஆகும். இப்போ நான் வந்து இந்த கலர் இது கொண்டு போகிறேன் பாருங்க, கலர் சேஞ்சு. அதாவது இது வந்து ரெட் கலரு, ரெட் கலர் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது. இது க்ரீன் கலர் இருக்குது, இது வந்து ப்ளூ கலர் இருக்குது, இது வந்து யூ கலர் மாற்றுது. இப்போ ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து சேச்சுரேஷன் ஒயிட் கலர் எவ்வளோ அதிகமாக இருக்குது, 100% சேச்சுரேஷன்லாம் ஒயிட்டே இல்லாதது, 0% ஒயிட் தான் ஃபுல்லாக. இதுக்கு மிடில் இதுதான் சேச்சுரேஷன் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. பிரைட்னஸ்லாம் உங்களுக்கே தெரியும், டார்க் கலர் வந்து பிரைட்னஸோட 0 லெவல், ஒயிட் கலர் தான் பிரைட்னஸோட ஹையஸ்ட் லெவல். இந்த மாதிரி தான் கர்வ்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி இது கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா இப்போ எஃபெக்ட் இருந்துச்சு உங்களுக்கு இமேஜ் இம்போர்ட் பண்ணிடுறேன்.
உங்கள் இமேஜோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், ஒன்று நீங்கள் அவங்க பேசிக்கலாம். டவுன்லோட்ஸ் இதான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இமேஜ். ஓகே கொடுத்துட்டு இப்போ உங்கள் இமேஜை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணுறேன் இந்த இமேஜை. இப்போ குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன் நான் இந்த இடத்துக்கு. இப்போ நான் அந்த ஃப்ளார் மட்டும் எஃபெக்டிவாக காட்ட போகிறேன். முதல்ல செலெக்ஷன் போட்டு செலெக்ஷன் எதுனா அந்த இடம் மட்டும் ஒர்க் ஆகும். நம்ம செலெக்ஷன் போட்ட இடம் மட்டும் அது யாரும் நம்ம செலெக்ஷன்லாம் போட்டுக்கிறது இந்த மாதிரி மொத்தமாக செலெக்ஷன் போட்டு முடிச்சிருந்தேன். உள்ள ஏரியாவும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. டார்க்னஸ் பிரைட்னஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் டார்க் ஏரியா. யோனைக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ யோனை உங்களுக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து சொல்கிறேன். நல்லா டைம் எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ உங்களால் இதில் ஃபுல்லாக பண்ண முடியலன்னா நான் நீ சொன்ன மாதிரி ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ளஸ் வச்சுட்டு எந்தெந்த சின்ன சின்ன இடம்லாம் இருக்கோ அதெல்லாம் ப்ரெஷ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது முடிஞ்சலும் நல்லா அக்யூரேட் செலெக்ஷன் கொண்டு வர பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஃபுல்லாக செலெக்ஷன் போட்டேன்னு நினைக்கிறேன். வருங்க சின்ன இடம் ஆ. இப்போ நான் ஃபுல்லாக செலெக்ஷன் போட்டேன். இப்போ உங்களுக்கு இப்போ நான் எப்பவுமே நம்ம லேயர்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு தான் பண்ணுவோம். இப்போ இந்த எஃபெக்ட் போயிட்டு எஃபெக்ட் ப்ரஷ் செலெக்ஷன் போடுறோம். ஆல்ரெடி இப்போ இந்த ப்ரெஷ்ஷில் ப்ரெஷ் பண்ணுறோம் ஃபுல்லாக. இப்போ நம்ம சாரி நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ இந்த எஃபெக்ட்ஸில் அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணாலும் இப்போ உங்களுக்கு வேண்டிய எந்த எஃபெக்ட் வேணுமோ அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்ஸ்லாம் இப்போ இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து கர்வ்ஸ் வச்சுக்கிறேன். கர்வ் வச்சுட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதே இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்வெஸ்ட் போயிட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அப்ளிகபிள் ஆகும். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷில் அந்த இடம் மட்டும் அப்படியே பெயிண்ட் ஆகும். இதுக்கு தான் எஃபெக்ட்ஸ் அப்படியே அப்படியே அப்ளிகபிள் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் பூ மேலே பெயிண்ட் பண்ணுறேன். பூக்கான ஒரு எஃபெக்ட் ஆகலை. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ் சைஸ் ஃபுல்லாக வச்சுட்டு அண்ணன் ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. வேறு மாதிரி இந்த பூ மேலேயே கூட பெயிண்ட் பண்ணாலும் பூக்கு ஒரு எஃபெக்ட் ஆகுது. பூக்கு பெயர் இருந்துதான் ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ நான் ஃபுல்லாக அப்படியே பண்ணி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் எதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு சின்ன ஆளை மட்டும் மறைக்கணும் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி செலெக்ஷனை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் யூஸ் பண்ணி சும்மா அந்த ஆளை மட்டும் லைட்டாக ப்ரெஷ் பண்ணி பண்ணிக்கலாம். செலெக்ஷன் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் செலெக்ஷன் போட்டு என்கிட்ட இந்த ப்ரெஷ் டூ யூஸ் பண்ணாமல் எஃபெக்ட்ஸ் நார்மலாக போனீங்கனாலும் உங்களுக்கு நல்லா அவுட் புட் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது லோடிங்க்கு என்னன்னு தெரியல. இல்லைன்னா இந்த எஃபெக்ட்ஸ் இது பார்த்தீங்களா அதில் போயிட்டு
நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் போட்டு பண்ணுறது இன்னும் அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக. இதை கம்பேர் பண்ணும்போது அதில் ஒன்றும் நிறைய எஃபெக்ட்ஸ் கிடைக்கும், பிளரிங் எஃபெக்ட் அதெல்லாம் நீங்கள் நிறைய கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த டைரக்ஷன் பிளரிங்கை பற்றி கொஞ்சம் சொல்லியிருங்க. அது என்னங்கன்னா டைரக்ஷன் தகுந்த மாதிரி, நீங்கள் வந்து வாட்டர்லேருந்து டைரக்ஷன் தகுந்த மாதிரி வாட்டர் ஓடுற மாதிரி காட்டுறதுக்குலாம், அது வந்து ஓடுற மாதிரி காட்டுறதுனா டிஃப்ட் ஃபைலாக இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஓடுற மாதிரி இருக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்குலாம் அந்த டைரக்ஷன் பிளரிங் யூஸ் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த வீடியோ ஓட்டிக்கிறேன், என்னென்னு தெரியல, கொஞ்சம் நேரம் ஓடினே இருக்குது. நான் இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓ வந்துடுச்சு, சாரி. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போனால், இப்போ இந்த எஃபெக்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் இந்த எஃபெக்ட்ஸ்லாம், பென்சில் எஃபெக்ட், இந்த மாதிரி ஸ்ட்ரிபிள், இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணிடலாம். அதான் நீங்கள் இது மாற்றி வச்சுக்கூட என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகும் அதை பார்த்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது பென்சில் பென்சில் எஃபெக்ட்டு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்காக இதை இது யூஸ் ஆகுது, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க. இது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை போட்டு தான் எல்லா டூலுமே இதில் வரும், எல்லா டூலுமே உங்கள் க்ரியேட்டிவிட்டியை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான். என்ன செலெக்ஷன் போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த எஃபெக்ட்ஸ் போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் இதுக்கு போயிட்டீங்கன்னா எஃபெக்ட்ஸில் இதில் நிறைய நிறைய எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மல் ஃபோட்டோ. அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா இப்போலாம் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் நான் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஒவ்வொரு டூலாக சொல்லி கொடுக்குறதுனால அந்த எஃபெக்ட்ஸ் டூலை பற்றி யூஸ் சொல்கிறேன். அந்த எஃபெக்ட்ஸ் டூல் சின்னதாக யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் எதுக்கு பண்ணலன்னா நீங்கள் நல்லா அக்யூரேட் பண்ணலாம், இந்த மாதிரி செலெக்ஷன் போட்டு பண்ணுறது எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு. இந்த எஃபெக்ட்ஸ் டூலை நீங்கள் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணணுன்றதுக்காக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இஷ்டம். அதுக்கப்புறமா இந்த டூலை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஸ்ப்ரே டூல், எதுவும் ப்ரஷ் டூல் மாதிரி தான். இப்போ நான் இந்த இமேஜ் நினைச்சிக்கிறேன், டி செலக்ட் டி செலக்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான், ப்ரஷஸ் யூஸ் சேச்சுரேஷன் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சைக்கிள் இது எவ்வளோ சைஸ் ஃப்ளோ அப்பாசிட்டி எவ்வளோ இது ஃப்ளோ அந்த ஃப்ளோலேருந்து வரும், இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டாக் ஃப்ளோவில் ஃப்ளோன்னு பார்த்தோம். இது வந்து ஸ்ப்ளிட்டாகி வரும் டாக், அதுக்காக இது. அப்புறம் இது எவ்வளோ ப்ரெஷஸ் இதெல்லாம், இதில் எவ்வளோ ப்ரெஷஸோட யூஸ் இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் உள்ளே போகிறேன், ஒரு செலெக்ஷன் போடுறது செலக்ட் டிஸ்டன்ஸ் செலெக்ஷன் வந்துச்சு. இப்போ நான் இதை ப்ரெஷ் பண்ணுறேன்னா உங்களுக்கு இப்போ யூஸ் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், ஒரு ஸ்ப்ரே பண்ணுற எஃபெக்ட் வந்துருக்கோம். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஷேடோ எஃபெக்ட் வர வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது வெஸ்ட்டு இப்போ இதை நான் மறைச்சிக்கிறேன். இப்போ ஒரு என்ட்ரி லேயர் போடுறேன், என்ட்ரி லேயர் போட்டு இப்போ இந்த இடத்துல பிளாக் கலர்ஸ் போட்டுக்கிறேன். அதை யூஸ் பண்ணுறதோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல அவுட் புட், அதாவது கரெக்டாக போடுற மாதிரியான ஒரு அவுட் புட் உங்களுக்கு கிடைக்கும். பிளாக் கலர் வச்சுட்டு சரி
கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்போ ட்ரெஸ்ஸைஸ் கம்பெனியில் நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் சைஸ் வந்து 200ல இருந்து நம்ம ஒர்க் பண்ணுற பிக்சல்ஸ் கம்மி, அதனால் ட்ரெஸ் சைஸ் கம்பெனி இது நல்லது. கம்மி பண்ணிட்டு எந்த சைடு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த சைடு அடிக்கிறீங்களோ. இப்போ நான் உங்களுக்கு இதை எது சொல்கிறேன், லைட் அடிக்கிற சைடு வந்து முன்னாடி இருக்கிற மாதிரியோ, லைட் அடிக்காத சைடு வந்து பின்னாடி இருக்கிற மாதிரியும் காட்டும். உங்களுக்கு எஃபெக்ட் அப்படி தான் அப்ளிகபிள் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டுருவாங்க, போட்டு விட்டுட்டு அப்புறம் இந்த சைடு எது சைட் போய் ஒயிட் பண்ணி வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டி நீங்கள் கம் பண்ணி வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு கம் பண்ண மறந்துட்டு விடுறேன். இன்னும் கொஞ்சம் கம் பண்ணும் கெப்பாசிட்டி வந்து கோழிக்கோல கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அவனுக்கு தான் நல்லது. சரி, அதாவது இந்த மாதிரி நான் சொன்னது இந்த ஸ்டேஜுக்கு, எல்லா ஸ்டேஜ்லையும் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணால் அது நல்லதில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் இவ்வளோ வச்சுக்கலாம், இந்த எஃபெக்ட்டுக்கு இவ்வளோ வச்சுட்டு கொஞ்சம் போடுறேன். இப்போ எழுத்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு சரி இதில் போயிட்டு நான் டைரக்ஷன் இது எடுத்துக்கிறேன், டைரக்ஷன் பிளர், பேசிக் டைரக்ஷன் பிளர், காஷன் பிளர்ல டைரக்ஷன் பிளர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் வச்சுக்கோங்க. பிளர் மூவ்ஸ் டைரக்ஷன் வந்து இது வச்சுக்கலாம். இப்போ நான் அதை வந்து ஒரு ஓவர்லே மாற்றிக்கிறேன். சரி, ஓவர்லே வேணாம், நார்மல் இப்போ உங்களுக்கு இங்கே குஞ்சு இருக்கும். இந்த கலர் அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல, ஏன் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும்னா நம்ம இங்கே நல்லா பெயிண்ட் பண்ணோம் பிளாக் கலரை, பிளாக் கலரை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல இது. நல்ல டார்க், நல்ல டார்க்காக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியம் செலெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் இருந்தால் தான் அந்த இன்னும் வரையும் இன்னும் வெளில போயிடும். செலெக்ஷன் விட்டு வெளில போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு தான். அப்புறம் நீங்கள் வெளில போனதுக்கப்புறம் அது மாதிரி பெயிண்ட் பண்ணுறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. எனக்கு இப்போ அதை கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னா அதுக்கு நம்ம காஷியன் பிளேயர் கொடுக்கலாம். காஷியன் பிளேயர் கொடுத்து இப்போ இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்குற டைமிங்கு, நீங்க இப்போ இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா வெளிச்சம் படுது இது எதிர் சைடு, இது நார்மல் ஆப்ஜெக்ட், இது நான் வந்து அந்த வெளிச்சம் மட்டும் எதிர் சைடு வர மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க செலக்ஷன் போட்டு யூஸ் பண்ணலாம். ப்ரஷஸ் நல்லா யூஸ் பண்ணுங்க, இருக்கிற ப்ரஷஸ் ஒப்பாசிட்டி ஆர்டர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஒப்பாசிட்டியோட ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சா அது வந்து 0%, நீங்கள் அதிகமாக வச்சா அது ஆர்மல் 4%. அது லேப் வச்சுக்கோங்க, நிறைய பேர் அதை குழம்பு வாங்க. சைஸ் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதான இருக்கணும் ஒர்க் பண்ணும்போது. இந்த மாதிரி ப்ரெஷஸ் நிறைய இருக்குது, ஒவ்வொரு ப்ரெஷ்ஷுக்கும் நிறைய யூசேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ்ஷும் கொஞ்சமே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். இது வந்து அதே கொஞ்சம் பிரித்து காட்டுறது, இல்லை மொத்தமாக வச்சாலும் உங்களுக்கு யூஸ்னால் மொத்தமாக வச்சு பாருங்கள், அந்த மாதிரி அவுட்புட் எடுத்து பாருங்கள்.
அந்த மாதிரி ஒவ்வொரு டூலையும் நல்லா நான் சொல்லிக் கொடுத்ததோட ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல அவுட் புட் இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ரெண்டு டூலை பற்றி இந்த மூணு டூலை பற்றி சொல்லிக் கொடுத்துக்கிறேன். அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது இந்த ரெண்டு டூலை பற்றி தான். அது கூட இந்த ரெண்டு டூலையும் அடுத்த கிளாஸில் சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். இல்லை ஒன்று கிளாஸ் போய் சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியாக போக ஆரம்பிச்சுடலாம். டூல்ஸ் பேசிக், அதாவது சின்ன சின்ன டூல்ஸ் பற்றி அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு அதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வாரத்துலேருந்து இந்த எரேசர் டூலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர தகவல உங்களுக்கே தெரியும். என்ன யூசேஜ் இதுன்னு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அது சாதாரணமாக யூஸ் பண்ணி தான் வரா. எரேசர் நீங்களே பென்சில் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிருப்பீங்க, எரேஸ் பண்ணுறதுக்கு தான். அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறை நிறைகள் எது இருந்தாலும் அதை சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் ப்ளஸ் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பேசுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுயமாக உங்களுக்கு டவுட்ஸ் க்ளியர் பண்ணுறேன். ஓ ஏதாவது டூலில் டவுட் இருந்ததுன்னா அதையும் கேளுங்க. அதை நான் மொத்தமாக அது டிஸ்கிரிப்ஷனில் சொல்ல முடியலனாலும் நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஒரே டவுட்டு அதை வீடியோவை கூட போடுவேன். ஓகே சார், பாய். இல்லை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த மூணு பேரை பற்றி, இந்த மூணு பேரை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் இதுக்கு மேலே நான் சொல்லித்தர போகிற ஓன்பி கொஞ்சம் லைட்டாக ஃபுல்லாக சொல்ல முடியலனாலும் லைட்டாக போய் யூஸ் வச்சு நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தேன். அப்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதில் நான் நாலு வீடியோஸ் போட்டுக்கிறேன், அதை போய் பாருங்கள். அது அதை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்லாம் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ரெண்டு மூணு டூல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியலனா அதுக்கு அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அடுத்த வாரத்தில் நம்ம வந்து பேசிக்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து அடுத்த வாரம் போய் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.